கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய எதிரியுடைய தொழிலை முடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணுவோம், அந்த தொழில் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வேணும்னே ஒருத்தர் வந்து அதே தொழிலை ஆரம்பிப்பார். ஆரம்பித்து நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவார். நம்ம தொழிலை எப்படியா காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கமாகவே வச்சுக்கிட்டு அதையே செஞ்சிட்ருப்பார். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த எந்திரத்தை வரைஞ்சி அவங்க தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும், அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க, அவங்க தொழில் வந்து முடக்கமாயிடும். ஆனால் இது வந்து நல்லவங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ நியாயமான விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போது இதுக்கான எந்திரத்தை வரைகிறேன், கவனமாக பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து 4x4 சைஸ் வர்ற மாதிரி ஒரு கட்டத்தை போட்டுக்கணும். இது வந்து காப்பர் தகடு, அதிலே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். 1, 2, 3 அதே மாதிரி இந்த பக்கம் 1, 2, 3 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4x4 சைஸ் வந்து கட்டங்கள் கிடைக்கும். இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நம்பர்ஸ் வரையணும் அப்படின்றத சொல்கிறேன். 96 47 03 97 06 03 07 27 57 08 01 07 05 71 40 இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எழுதின பிறகு மேலே வந்து தொழில் முடக்கம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது கீழே வந்து உங்களுடைய எதிரியுடைய பெயரை வந்து எழுதணும். இதை வந்து நீங்கள் என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். அது வந்து உச்சி வேலை, அதாவது 12 மணிக்கு நீங்கள் செய்யலாம். இதை விட்டிங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். இது வந்து ஓரைகள், எந்த ஓரைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஓரை தான் பெஸ்ட்டு. இதை வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிரி தொழில் செய்கிற இடத்துல இந்த இதை வந்து காப்பர் எந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிங்க, வரைஞ்சிட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு அவர் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் புதைக்கலாம், அப்படி இல்லாட்டி இதை கொண்டு போய் சுடுகாட்டிலையும் புதைக்கலாம். சுடுகாட்டில் புதைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கருப்பு நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிக்கோங்க. உங்கள் தலையை சுற்றி லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும், ரைட் சைடில் சுற்றக்கூடாது. அதாவது கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். ஒரு 21 முறை சுற்றணும். எதிரியுடைய தொழில் முடக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்தை கீழே வச்சு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலையை சுற்றி 21 முறை நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த எந்திரத்தை இருக்கு இல்லையா, அப்படியே பின்பக்கமாக திருப்பி போட்டு அந்த கோழி முட்டையை உடச்சிடணும். உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எண்ணி 21 நாளில் அவங்களுடைய தொழில் முடக்கம் கண்டிப்பாக நடக்கும். அவர் வந்து எந்த எவ்வளோ பெரிய தொழில் படாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி அந்த கடையை மூடக்கூடிய அளவுக்கு தொழில் முடக்கம் ஏற்படும். இது வந்து அனுபவ ரீதியான எந்திரம். இதை வந்து நல்லதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், கெட்டதுக்கு கொடுக்கல. கெட்டதுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கெட்டது செஞ்சால் உங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கொண்டே வரும். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.